தலையை தூக்கி போட்டாங்க அந்த லாஸ்ட்ல ஸ்டேஷன் வாசல்ல. ரொம்ப வருஷம் கழிச்சு பழைய விசால் சாரா நம்ம கம்பேக்கா பாக்குற மாதிரி இருந்தது. நீட் தருவேன் அத ஒரு சின்ன ஒரு இது மாதிரி பண்ணி கான்செப்ட் நல்லா பண்ணிருக்காங்க. ஸ்டோரி வைஸ் கொஞ்சம் நல்ல கான்செப்டா கொண்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் முக்கியா கொண்டு போயிட்டாங்க. உண்மையிலேயே கடுப்பாதா இருந்துச்சு. நாங்க ரத்னம் தானே இந்த படம், நாங்க நாலு பேர் சேர்ந்து கத்துனோம் கதவை தரங்கடா கதவை தரங்கடான்ட்டு. பொம்பளை பிள்ளைங்க மேல கை வச்சா பொழந்து எடுத்துருவேன் அத வாயில சொல்லலாம், ஆனா மிஷின்ல வச்சு அறுக்கிறாரு பாரு ரெண்டா துண்டா. ஹரி சார் படமே எப்பயுமே வந்து பின்னாடி அம்மாவுக்காக ஒரு மகன் வந்து என்ன பண்றது, அம்மா இல்ல அம்மா உருவத்துல இருக்கிற ஒரு இதுக்காக அவர் நல்லா ஹெல்ப் பண்றாரு. இப்போ அதே மாதிரி இப்போ கான்செப்ட் என்னன்னா இப்போ படிக்கிறதுக்காக இப்போ இது பண்ணிருக்காங்க இல்லையா, நீட் தருவ அதை ஒரு சின்ன ஒரு இது மாதிரி பண்ணி கான்செப்ட் நல்லா பண்ணியிருக்காங்கண்ணா. ஆக்ஷன் தான் இருக்கு, ஆக்ஷன் ஃபுல் ஆக்ஷன் தான் இருக்குது. பட்டு கான்செப்ட் கொஞ்சம் நல்லா எடுத்துருக்கலாம், நல்லா எடுத்துருக்கோம். லென்த்து லாக போகுது படம். மாமூலாக ஹரி படம் சார் மாதிரி தான் இருக்குது, ஆக்ஷன் ஆக்ஷன் இது தான் இருக்குது. காமெடி அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகலை, பட்டு லோகி பாபு கொஞ்சம் சொல்ல லேகாக போகுது படம் அவ்வளோதான். நான் வந்து ஹரி சார் படம் கொஞ்சம் ஃபேமிலி இந்த என்டர்டெயின்மெண்ட்டு கொஞ்சம் இதாக இருக்கு பார்த்தேன். ஃபேமிலியை வந்து அவ்வளோவா சொல்ல முடியாது, பட்டு பரபரப்பா எல்லாம் பரந்தேவத்தை பார்த்துருந்தாங்க தியேட்டர் உள்ள. எத்தனை வெட்டா படமே வெட்டு குத்துதா, பயங்கரமான என்ஜாய். நீங்க உள்ள வந்து பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும் என்ஜாய் உங்களுக்கு. பயங்கரம் தான் எல்லாமே. பொம்பளை பிள்ளை கை வச்சா வளர்ந்துருவோம்னு வாயில சொல்லுவோம். அந்த சீன்ல வச்சாங்க பாரு ஹரி அண்ணா, அந்த இதுல நடிச்சாரு பாருங்க அந்த சீனு. மற்ற படத்தை விட இந்த படம் ஒரு வித்தியாசம் தான். மூணு விஷயத்த காட்டியிருக்காரு, கதாநாயக தாயா காட்டியிருக்கிறாரு, அதுக்கே அவருக்கு ஒரு பெரிய அப்ரிசியேட். ரெண்டாவது பொம்பளை பிள்ளைங்க மேல கை வச்சா பொழந்து எடுத்துருவேன் அதை வாயில சொல்லலாம், ஆனா மிஷின்ல வச்சு அறுக்கிறாரு பாரு ரெண்டா துண்டா. அந்த சீனை பாக்குறவன் எவனும் பொம்பளை பிள்ளைய திரும்பி கூட பார்க்க கூடாது, தாயா தான் பார்க்கணும். அவன் பொண்டாட்டியை தவிர மற்ற எல்லாத்தையும் தாயா எல்லா ஆம்பளைங்களும் பார்க்கணும்னு அந்த ஒரு சீனுக்கே ஐ அம் வெல் ஐ வெல் நல்லா இருந்துச்சு ப்ரோ, நல்லா இருந்துச்சு, இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. இன்னும் ரெண்டாவது வாட்டி படத்துக்கு வருவீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் கூட வரலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ் வரலாமா படத்துக்கு? ஆ வரலாம். ஓகே, டிஎஸ்பி மியூசிக் எப்படி என்ஜாய் பண்ணீங்க? சூப்பரா இருந்துச்சு, ஜாலியா இருந்துச்சு, நல்ல வைபா இருந்துச்சு. ஹரி சார் எப்படி வளர்க்கும் போல ஃபுல் வயலன்ஸ் பண்ணுவாரோ அந்த மாதிரி படம் முழுக்க வைலன்ஸ் மட்டுமே கொண்டு வந்திருக்காரு. ஆனால் வைலன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லா இருந்தது. நம்ம யங்ஸ்டர் ரொம்ப வருஷம் கழிச்சு பழைய விசால் சாராக நம்ம கம்பேக்காக பார்க்குற மாதிரி இருந்தது. அவருக்குரிய அந்த ஆக்ஷன்ஸ் ஃபுல்லாகவே காமிச்சிருப்பாங்க படத்தில். வந்து அங்கங்கே இன்டெரக்டாக நிறையா அரசியலான விஷயங்கள், ஓட்டுக்கு காசு வாங்குகிற விஷயங்களை காமெடியாக கொண்டுட்டு வந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீட் தேர்வை பற்றி இன்டெரக்டாக பேசின விஷயங்கள், அதில் இருக்க நல்லதையும் சொல்லியிருக்காரு. கொஞ்சம் அவங்க இங்கே இருக்க த மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அதுக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் சேர்த்து சொன்ன விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. விசால் பேசினார்னா முன்னாடி இப்போ இப்படி பின்னாடி வச்சுருந்தேன் டேய் வர்றா அப்படின்னு வரல, அதே மாதிரி துப்பாக்கி கையில் வச்சுக்கணும் டைலாக் அதுதான், கத்தியாக டைலாக் வச்சுக்கணும் டைலாக் அதுதான், எல்லாமே அதே தான். அதே அஜி சாரோட ஸ்க்ரீன் பிளே, அதே கார் சேசிங்கு, அதே லோக்கல் நாட்டு துப்பாக்கி, லாஸ்ட்டாக ஐயருங்க பூநூல் போட்டு முடிப்பார் பார்த்தீங்களா சாமி படத்தில். அதே மாதிரி விபூதி அச்சுக்கிறாரு, அந்த கிளைமேக்ஸ் தான் ரொம்ப காமெடியாக இருந்தது. நாங்கள் ரத்னம் தானே இந்த படம், நாங்கள் நாலு பேர் சேர்ந்து கத்துனோம் கதவை தரங்கண்ணா கதவை தரங்கண்ணான்ட்டு, தருகவே இல்லை. ஆனால் நல்லா இருந்தது, விஷாலோட ஆக்டிங்கில் வேரியேஷன் இருந்தது, நல்லா இருந்தது. இதே படத்தை இந்த படம் உள்ளே வரப்போ சிறான கூட்டம் இருந்தது, பரவாயில்லையே. ஃபஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷோக்கு இல்லைன்னா கில்லி படத்துக்கு வந்துக்கிறாங்க போல இது எல்லாருமே. சண்டே தான் அந்த பேக்ரவுண்ட் ஸ்டோரி டிஎஸ்பி வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. இல்லாத அந்த விடுதலை படத்துடைய 10 நிமிட 8 நிமிட காட்சி
அந்த ட்ரெயின் காட்சி வந்து சிங்கிள் ஷாட்ல எடுத்தது ரொம்ப பிரமிப்பு பேசப்பட்டது. அதுபோலவே எங்க முயற்சி பண்ணியிருக்காங்க. இதுலயே நிறைய ஒரு அந்த அதுல வசனங்கள் வருது, சண்டை காலேஜ் வருது, சேசிங் இருக்கு, அவங்க ஓடுறாங்க, ஒரு ஆக்சிடென்ட் சீன் இருக்கு, எல்லாத்தையுமே கோர்த்து எடுக்கிறது ரொம்ப வியப்பா இருந்துச்சு, பாக்குறதுக்கே பிரமிப்பா இருந்துச்சு. நல்லா காட்டியிருக்காங்க. கெட்ட வார்த்தைகள்லாம் ஒண்ணுமே கிடையாதுப்பா. அதான் ட்ரெயிலர்ல இருந்துச்சு, அதான் நம்ம தான் போட்டுருவோமே கட்டிங்க. டே ஒரு படம் ஓடக்கூடாதுன்னு நம்ம என்னென்ன பண்ணுவோம்? ஆமா, எல்லாம் மியூட் வந்துருச்சு. கெட்ட வார்த்தை ஒண்ணு கூட எனக்கு காதல உழுவுல ஒண்ணு இல்ல. உள்ள உட்காந்து தூங்கல, படத்தை முழிச்சு பாத்துக்கிட்டு இருக்கேன். இன்னொரு வடிவேலாம் வந்து பிறக்க முடியாது. ஒருத்தன் வரணும் மொட்டராஜேந்திர, ஒரு சிந்தா சூப்பர், வீட்டி கணேஷ் சூப்பர். உள்ள போய் உட்காந்து பாருங்க தலைவா, உள்ள வகுலாம் கலக்குது. ஒரு கலைக்கு வந்து மொழியெல்லாம் நம்ம வந்து தேடிட்டு இருக்க முடியாது. அவர் இந்த ஆடு நம்மளால ஏறமான் போயிட்டு பாம்பேல கலக்கலக்குன்னு கலக்கிட்டு இருந்தாரு. நம்ம ஒட்டுமொத்தமான பாலிவுட்லையும் இங்கே இருக்கக்கூடிய கேமராமேன், இங்கே இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் தான் போய் கலக்குறாங்க. அப்படி நம்ம பார்க்க வேண்டிய தேவை கிடையாது. நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காரு அவர். படம் வந்து நல்லா இருக்குது. கொண்டாடுறது மக்களுடைய விருப்பம், அது எனக்கு பிடிச்சிருக்கு. தமிழ் சினிமாவோட ஒருத்தப்பிலே வைலன்ஸ் தானே. நம்ம இதுக்கு முன்னாடி பழைய படங்களில் பார்த்துருப்பீங்க, சென்டிமெண்ட் அண்ட் ஆக்ஷன்ஸ். இப்போ நீங்கள் வந்து மாற்றிக்கிட்டதுனால வந்துட்டு படங்கள் எல்லாமே இதுன்னு சொல்ல முடியாதுல்ல. அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட ஃபைண்டர் மூவி இருக்குல்ல, அந்த மூவி எவ்வளோ சூப்பர் மூவி தெரியுமாங்க சார். எந்த ஒரு சண்டை காட்சியும் அதிகமாக இருக்காது, எதுவுமே இருக்காது. ஆனால் அந்த மூவிக்கு ஆடியன்ஸே இல்லையே, மேக்ஸிமம் தியேட்டரே கிடைக்கல. ஃபைண்டர் மூவி அதை பற்றி யாருமே பேசலை. நம்மளோட இதில் வந்து நம்ம ஸ்டைலில் வந்து அவர் என்ன ஸ்டைலோ அந்த ஸ்டைலில் எடுத்திருக்காரு. அப்புறம் எங்கள் அண்ணன் சமுத்திரக்கனி அண்ணன், இந்த சமுத்திரத்துக்கே கனியாக கிடைச்ச ஒரே அண்ணன் எங்கள் அண்ணன் சமுத்திரக்கனி அண்ணன். அந்த அண்ணன் நல்ல மனசுக்கு சூப்பராக பண்ணியிருக்காரு. வில்லன்னா அப்படி தான், அதாவது நல்ல வில்லன். நம்மளாம் கெட்ட வில்லன் தான் அதிகம் பார்த்துருப்போம். என்னையை பொறுத்த வரைக்கும் அண்ணன் ரொம்ப ரொம்ப நல்ல வில்லன். சமுத்திரக்கனி அண்ணன் பிறந்த நாள் அப்படியே ஹாப்பி பர்த்டேனா சுகந்தி, ஹாப்பி பர்த்டே சொல்கிறேன். சமுத்திரக்கு பண்ணியா ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே. ட்ரெய்லரில் வந்து நம்ம நிறைய கெட்ட வார்த்தை பார்த்துப்போம், அது படத்தில் எப்படி இருக்குது? அதெல்லாம் மறைச்சிட்டாங்க. மறைச்சா பீச் சவுண்ட் போட்டிருக்கேன். ஃபேமிலியோட ஃபேமிலி வரலாம், இது வரலாம். ஆனால் ஃபேமிலியோட சொல்லலாம், சின்ன பிள்ளை வரக்கூடாது. சண்டை காட்சியில் எப்படி இருக்குது? சண்டை காட்சிலாம் வந்து குடல் குந்தெல்லாம் கலங்குது உள்ள. நடுவில் வந்து கருமிஷனில் போட்டு அறுப்பாருமே. ஆமாங்க, அந்த படுக்க வச்சு கர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 
அதே மாதிரி தலையை சீவுறதுலாம் சும்மா குட்பால் மாதிரி இப்படி அடி வெட்டினா தலை துண்டா வந்து கையில் நிற்குதுங்க. அந்த ஒருத்தர் சொல்லுவார், ஏன் மூச்சு ஏன் சதை இரத்தம் யார் வாங்க நான் முடிச்சா போட்டுக்கலாம் சொல்லுவார். அந்த வேலைக்கு ரொம்ப பிடிச்சிங்க. எல்லாமே வேற எதாவது பார்த்து மனப்பணம் வைக்க முடியல, எல்லாம் சவுரு புருன்னு போயிருக்கலாம், எதுவுமே செய்ய முடியல. என்னால அந்த படத்துல அவர் உண்மையில அவர் பயங்கர ஆக்சன் சார். உண்மையிலே டைரக்ஷன் அது எப்படின்னு தெரியல, டைரக்ஷனாக இருந்தாலும் பின்னி படல் எடுக்கிறாரு, ஆக்டிங்காக இருந்தாலும் பின்னி படல் எடுக்கிறாரு. அதுவும் ஒரு டைலாக்லாம் வசனம் செம்மையாக பேசியிருப்பாரு. நம்ம ரமணா படத்தில் வந்த டைலாக் மாதிரி, நீ என்ன இங்கே வரதா இருந்தால் சும்மாலாம் வர முடியாது, சர்ச்சிலேருந்து அத்தனை பேர்கிட்டே நீ கையெழுத்து வாங்கிட்டு எங்கள் போலீஸ் இல்லாமல் வரவே முடியாது, சட்டையை கலட்டு அப்படின்னு சொன்ன விஷயம், அந்த விஷயம்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. கௌதம் வாசுதேவன் அவரோட 10 நிமிஷம் என்ட்ரி மாஸ் பண்ணிட்டாருனே சொல்லலாம். விஷாலே அவர் வாய் ரொம்ப குளருது, அவருக்கு நல்லா தெரியுது ஸ்க்ரீன்லேயே, எப்பவுமே ஒரு ஆப் சாப்பிட்ட மாதிரியே பேசுங்கிறா அப்படி ஆள். உண்மையிலேயே பழைய அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாம் அவருது போயிடுச்சு ஃபுல்லாகவே. படம் வந்து ஹரிக்காக தான் வந்து பார்த்தோம், உண்மையில விஷாலுக்காகலாம் வந்து பார்க்கல. நம்ம அவரோட படங்கள்லாம் ஒரு சில விஷயங்கள் கேரண்டீடாக இருக்கும், அது பார்த்தோம். பட் ஆனால் உண்மையில ரொம்ப மைனஸாக போயிடுச்சு. ஹரி படம் மாதிரி இல்லை, சொல்ல போனால் மொக்க தான். ஆ உண்மையிலே இல்லை, உண்மையிலே இல்லை. ஹரியோட படங்களில் நம்ம என்னென்னலாம் எதிர்பார்ப்போமோ அது மாதிரி இல்லை. ஸ்டோரி வைஸ் கொஞ்சம் நல்ல கான்செப்டாக கொண்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மொக்கையாக கொண்டு போயிட்டாங்க. உண்மையிலேயே கடுப்பாக தான் இருந்துச்சு. அவர் அப்படியே அந்த ஆந்திரா வாடையிலே போட்டிருக்காரு, இந்த படத்துக்கு செட் ஆகலை உண்மையிலேயே, அதாவது ரத்னத்துக்கு செட் ஆகலை சரிங்களா. ஏன்னா நம்ம இந்த ட்ரோல் வீடியோக்குள்ளே ஒரு மியூசிக் பார்ப்போம் இல்லையா, அந்த மியூசிக் தான் படம் ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. சீனி ட்ரோல் ஆகிற மாதிரி ஆகிடுச்சு ஆக்சுவலாக, அதை கொஞ்சம் மாற்றி போட்டிருக்கணும். மியூசிக் படத்துக்கு பெரிய நெகட்டிவாக போச்சு. சுகுமார் சார் கேமராமேன் ஒர்க் எப்படி? நல்லா பண்ணிட்டாங்க, ரொம்ப சிறப்பாக இருக்குது. கேமராமேனுக்கு மிக கடுமையாக உழைச்சிருக்காரு, அதாவது 100 கிலோமீட்டர் வேகத்தில் ஹீரோ ஓடுறாருனா அவருக்கு இணையாக இவரும் ஓடிருக்காரு. ஹரி சார் ஸ்க்ரீன் ப்ளே வந்து ஸ்பீடாக பண்ணுவார், அதே மாதிரி கேமராமேனோட ஒர்க் மாதிரி மியூசிக்கும் நல்லா இருந்தால் தான் இது வந்து மேட்ச் பண்ணி. அதான் நான் என்ன சொல்லியிருந்தேன், எடிட்டிங் கேமரா இசை இந்த மூணும் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய பலம். 3 ஹீரோக்கள், 4 ஹீரோனா ஒரு விஷால் ஒரு ஹீரோ, மற்ற 3 பேர் ஒரு ஹீரோ, 3 4 பில்லர் மாதிரி தாங்கியிருக்காங்க.
ஆனால் ஓவரால் படத்துக்கு வந்து ரேட்டிங் கொடுக்குங்க 1 to 10 என்ன கொடுக்குறீங்க? ரேட்டிங் கொடுக்குறது நம்ம புளிச்சட்டை இல்லை இந்த வலைப்பயிற்சி அந்தரனா சினிமா ரிவ்யூ பண்ணுறதுக்கு எனக்கு பிடிச்சிருந்தது. படம் நல்லா இருக்கு அவ்வளோதான். ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் பார்க்கலாம். குழந்தைங்க பார்க்கலாமா? எல்லாம் எல்லாருமே பார்க்கலாம். விஷால் சார் கிட்ட ஆ நான் அவங்க ரெண்டு பேரோட போஷன் நல்லா தான் இருந்துச்சு. பட் என்னன்னா அது ஓவராக ரசிக்க முடியாமல் போனது காரணம் என்னன்னா மியூசிக் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஒருத்தர் கழுத்தறக்கிற சீனாக இருக்கட்டும், தலையை வெட்டுற சீனாக இருக்கட்டும், அதெல்லாம் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஸ்டோரி நல்ல ஸ்டோரி. ஆக்சுவலி பிரியா பவானி சங்கர் தான் அவங்க அம்மாவுமே நடிச்சிருப்பாங்க. அம்மா கேரக்டர் வந்து ஃபஸ்ட்டு சொல்லும் போது சும்மா அவர் சிம்பிளாக சொல்லி முடிச்சிருப்பாரு, அதுக்கப்புறம் கொண்டுட்டு போனதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது. பிரியா பவானி சங்கர் அவங்கள ஹீரோனியாக பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நிறையா விஷயங்கள் கொடுத்துருக்கலாமான்னு தோணுச்சு. மியூசிக் ஓகேங்க, நான் தான் சொன்னேன் சாங் வந்து நார்மல் தான், சும்மா நம்ம லவ் சாங்ஸ் எப்படி இருக்குமோ அதே தான். இது வந்து ஆக்ஷன் படம் தான், நம்ம வந்துட்டு ஓவர் இதெல்லாம் மியூசிக் இதெல்லாம் எதிர்பார்க்க முடியாதுல்ல. ஹரி சாரே சொல்லிட்டாரு ஆடியோ லான்ச்சில், எங்கேயுமே நம்ம கெட்ட வார்த்தை கேட்காம ஒன்றும் இல்லையே. நம்ம இன்றைக்கி படம் பார்க்கும்போது மைக்கை இவ்வளோ நீட்டுறோம், ரோட்டில் போகும்போது எவனா ஒருத்தன் கெட்ட வார்த்தை பேசுனா போயிட்டு யாருமே நீட்ட மாட்டேங்கிறீங்களா? ஏன் அதாவது எப்படின்னா ஒரு ரவுடிங்க, இப்போ நீங்கள் இருக்கீங்க நார்மல் பீப்புளே நம்ம ரோட்டில் போகும்போது நாலு பேர் கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க, ரைட்டாக இல்லைங்களா? யாராவது கேட்குறோமா? பஸ்ஸில் எத்தனை பேர் கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க, கத்துறாங்க. ஃபோனில் பேசும்போது எத்தனையோ பேர் கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க, இவ்வளோ விஷயங்கள் பேசுகிறாங்க. அதே இது ஒரு படத்தில் பேசும்போது மட்டும்தான் நம்ம வரோம். பஸ்ஸில் போகும்போது ஒருத்தன் ஃபோனில் கெட்ட வார்த்தை பேசியிருக்காங்க, தம்பி இது பப்ளிக் பிளேஸ் பேசாதான்னு யாராவது ஒருத்தவங்க சொல்கிறதா சொல்லுங்கள். ஒரு வில்லனாக இருக்கவன் அவன் கெட்ட வார்த்தை பேசினா தானே நீங்கள் வில்லனே ஒத்துப்பீங்க, இல்லைனா ஒத்துக்க மாட்டேங்கிங்களா? ஹரியோட வழக்கமான படம் மாதிரி இது கிடையவே கிடையாது. ஹரியோட வழக்கமான படம் உண்மையிலேயே நல்லாயிருக்கும். பட் இந்த படம் வந்து நம்ம எதிர்பார்ப்புகள்லாம் வந்து சுத்தமாக பூர்த்தி பண்ணவே பண்ணாது. படத்தில் எனக்கு பிடிச்ச டைலாக்ன்றது தாண்டி படத்தில் எனக்கு பிடிச்ச ரெண்டு கேரக்டர் யாருன்னா, ஒன்று சமுத்திரகனி, இன்னொன்று வந்து ஜிவிஎம். இவங்க இல்லைன்னாக்கா படமே உண்மையிலே இல்லை. ஓப்பனாக சொல்லலாம். சமுத்திரகனி சாருடைய பர்த்டே, அவருக்கு ஒரு பெரிய கம்பேக் சொல்லலாம் ப்ரோ. அவருக்கு இது இந்த படத்தின் மூலமா நிறைய கெஸ்ட் ரோல் பண்ண வாய்ப்பு இருக்கு. அவர் ஆக்சுவலாக நிறைய கேமியோ பண்ண வாய்ப்பு இருக்கு. அவருக்கு சூப்பராக அவர் கூட இருக்கு இந்த படம். அவர் தான் இந்த படத்தோட ஹீரோன்னு சொல்லலாம். சொல்ல போனா அவர் இல்லாம மொக்க படம். கதையில வந்து பாத்தீங்கன்னா முதல் விஷயம் வந்துட்டு சண்டை காட்சி கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம். இன்னும் கொஞ்சம் எக்ஸாம், அதாவது அரசியல் கொண்டுட்டு வந்தாங்க, எல்லாமே கொண்டு வந்தாங்க. அது எல்லாமே ஒரு ஒரு செகண்டாக கொண்டுட்டு வந்ததை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திருக்கலாம். ஓ அதாவது அம்மா சென்டிமெண்ட்டு லைட்டாக கொண்டுட்டு வந்திருக்கலாம், அதுக்காண்டி ஓவராக கொண்டுட்டு வந்தது நல்லா இல்லை. நீட்டை பற்றி பேசுகிறாங்கன்றீங்க, தேவையான பேசுகிறாங்க தேவையில்லை, அதுதான் ஹரி சாரோட ஸ்டைலு. ஆமாம், வேணுமா வேண்டாமா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்கிற அளவுக்கு முடிச்சுட்டு போயிட்டார். அதான் ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிட்டாரு. வேணும் வேணாங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணோம். அதில் இருக்கக்கூடிய நல்லதையும் சொல்லியிருக்காரு ஓகேங்களா, அதில் இருக்கக்கூடிய கெட்டதையும் சொல்லியிருக்காரு. அந்த ரெண்டு விஷயத்தையும் இன்க்ளூட் பண்ணி அவர் பேசியிருக்காரு. அந்த ஒரு விஷயம் நல்ல விஷயம். தேவையில்லைன்னு சொல்ல படத்தில் 8 ஃபைட் இருக்கு. அதான் நான் சொல்லிட்டேன், ஆக்ஷன் சீன்ஸ் ஓவர் ஆக்ஷன் சீன்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம்.